குழந்தை கொண்டாடி. என்ன திருத்தரன் முடிக்கிற கொண்டா இல்ல குழந்தை சுமார அவங்க குழந்தை அவங்க கேக்குறாங்க. எனக்கும் என் புத்தருக்கும் 1000 இருக்கும். அதுக்காக நீ குழந்தை சூட்டு வந்திருக்க. சாயங்காலம் வரைக்கும் நான் வச்சிருக்கேன். அவர் வர நேரத்துல நீ வந்து வாங்கிக்கோ. கேட்ட நீதான் வச்சிருந்தேன்னு சொல்லு. நான் வாங்கிட்டு போன புடிச்சா ஏதாவது சொன்ன மோகர திரும்பிடும். ஆமா இல்லடா இல்லடா ராசா இல்ல இல்ல ஆயிருக்கும் போது நீ எதுக்கடா அவங்க வீட்டுக்கெல்லாம் போனோம். நான் என்ன உன்னை பாத்துக்க மாட்டேன். நான் சொல்றேன் நீதான் எனக்கு மூத்த புள்ள மாதிரி. நான் உன கப்பல் ஓட்டுறதுக்கோ இல்ல ரயில் ஓட்டுறதுக்கோ இல்ல ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்கோ இந்த மாதிரி பெரிய உத்தியோகத்துல தான் அனுப்ப போறேன். உங்க அப்பன் சரியான சிடுமுஞ்சி. நீ சீக்கிரம் பெரியவனே உங்க அப்பனுக்கு புத்தி சொல்லும். என்ன கண்ணு மணி பொண்ணு மணியா மத்தியானம் வரும்போது வேற சிலட் வாங்கி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. தெரியும் முழுங்கிருக்கும் எதுக்கு தொண்டக்குழிய பாருங்களேன். எல்லாம் சரியா போச்சுடா. உனக்கு ஆயுசு கெட்டிடா. அப்பா அப்பா ஒண்ணும் இல்லடா எல்லாம் சரியா போச்சு. எல்லாம் சரியா போச்சுடா. குழந்தைய பத்திரமா பாத்துக்கமா. நான் நினைச்சது சரியா போச்சு. இவ விளையாட்டுத்தனமா இருந்ததுனாலதான் குழந்தை காசு முழுங்கிருச்சு இல்ல. ஆமாமா அவளுக்கு எப்பவுமே விளையாட்டே. இவனால ஊர் பஞ்சாயத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. ஆட்டாம பொண்ணுங்கிறதுனால இவ சொன்னதெல்லாம் நாம நம்பணும் பாரு. அது நம்ம தப்பு. சரி விடுங்கய்யா முடிஞ்சிருச்சு இல்ல. ரொம்ப நன்றி வைத்தியர். விடுங்க வாத்தியார என்ன இதுக்கு போய். இத பாருங்க அன்னைக்கு நீங்க என் காலை பிடிச்ச அழுதுனாலதான் உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா இப்ப என் குழந்தைக்கு இவ்வளவு அம்மனா வந்துட்டான். இனிமே கூட கொடுத்தனமா நான் தயாரா இல்ல. தயவுசெய்து உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்க பொண்ணு உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. சின்ன தப்புக்காக அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க.